Hi friends, welcome to my channel. So iniki na paaka poranaaka namba vandu post office la vandu like you know savings account ku apperama fixed deposit ku vandu like you know edhu maadhiri ella differences vandu irukum. So like you know adu pathi dhaan iniki vandu pesa porom. Apperama paathumna namba savings account vekkiradhu like you know safe ah safe illaya. Next innonu paathingalana nammalku vandu paathumna compared to other banks vandu paathumna post office vandu evlo benefits irukku adhula vandu paathumna sila losses um irukku. So adu pathi dhaan iniki vandu pesa porom. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுப்பாங்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பொண்ணுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் கூட வச்சுருக்காரு. நாங்கள் மூணு பேரும் வந்து வச்சுருக்கோம். என் பையனுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல, பிகாஸ் பாய் பேபின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் டிபாசிட்டு அப்புறமா வந்து ஃபிக்ஸட் டிபாசிட் ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோன்னு கட்டிட்டு வரோம். ஸோ அது வந்து இது என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ் வந்து அவர் பர்சனலாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து நல்லது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எது மாதிரி பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்களன்னா இது எது மாதிரி எல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வைக்கிறேன். எனக்கு வந்து எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அந்த அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ்லேருந்து 6% வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சின்னு நான் வந்து பார்த்துன்னு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டிபாசிட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50,000 வந்து டிபாசிட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கோங்கோ. ஸோ நான் வந்து 2 இயர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பவும் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆகினிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டி அந்த ஒரு புக்கு மாதிரி தருவாங்க. அந்த புக்கு கண்டி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டங்கோ. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து கட்டினிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக வந்து எவ்ரி மந்த் வந்து 2,000 கட்டினிருந்தாங்களாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தொலைஞ்சு போனதுனால அவங்களால வந்து அந்த காசு வாங்கவே முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ வந்து லைக் யூனோ பாஸ்ட் ஒரு 8 மந்த்ஸாக வந்து ட்ரை பண்ணின்னு இருக்காங்க. பிகாஸ் அவங்க அம்மா வந்து எக்ஸ்பைர் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து வாங்கவே முடியல அவங்களுக்கு. ஸ்டில் இவ்வளோ பேருக்கு வந்து வாங்க முடியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைநோவான விஷயம். இப்போ வந்து பேங்க்குங்களில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்கேஸ் எதனா ஆச்சுன்னா நம்ம வந்து டெத் சர்டிஃபிகேட்டு கண்டு எதுவுமே கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து நான் பலானவங்களோட பசங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் கண்டி காமிச்சா போதும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. புக்கு கண்டி தொலைஞ்சு போச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து காசு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி என்னோட ஃப்ரெண்டோட மதருக்கு இன்னொருத்தருக்கும் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் அந்த ஒரு புக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா அப்புறமா லைக் இன்னோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் லைக் இன்னோ ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. லைக் இன்னோ ஃபார் அந்த நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 60 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு மாதிரி இருக்கும். லைக் இன்னோ அபோவ் 60 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் லைக் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைக் இன்னும் எது மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு எந்த இயர் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போயினே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருந்து வந்து அந்த இதில் வந்து போட்டு விட்டாக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பாய் பேபி விட கேர்ள் பேபிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 இயர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து 1 லேக் கட்டினீங்களானாக்கா வென் ஷி வில் கெட் 21 இயர்ஸ் ஷி வில் கெட் தட் 41 லேக்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து எந்த கஷ்டப்பட்டாலும் வந்து குழந்தைக்கு வந்து கட்டிட்டோம்னாக்கா ஒரு அவங்க ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இல்லைன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். ஸோ எதனா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் இன்னும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ்க்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மைஷூரி.